ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் செகண்ட் லெசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் லெசன் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம செகண்ட் லெசன் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடினமான மற்றும் மென்மையான பொருட்கள். ஒரு பொருளினை எளிதில் அழுத்தவோ வெட்டவோ வளைக்கவோ கீறலை ஏற்படுத்தவோ முடியவில்லை எனில் அப்பொருட்கள் கடினமான பொருட்கள் என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு செங்கல், எலும்பு, எஃகு. ஒரு பொருளினை எளிதில் அழுத்தவோ வெட்டவோ வளைக்கவோ கீறலை ஏற்படுத்தவோ முடியும் எனில் அப்பொருட்கள் மென்மையான பொருட்கள் என்று அழைக்கப்படும். இதற்கு எடுத்துக்காட்டு பஞ்சு, களிமண், தோல். நெக்ஸ்ட் வந்து பளபளப்பான மற்றும் மங்கலான பொருட்கள். ஒளியை நன்கு பிரதிபலிக்கும் பொருட்கள் பளபளப்பான பொருட்கள் என்று அழைக்கப்படும். அதற்கு எடுத்துக்காட்டு சில்வர் பொருட்கள், தங்கம், வைரம். ஒளியை நன்றாக பிரதிபலிக்காத பொருட்கள் மங்கலான பொருட்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு வந்து மெழுகுவத்தி, காகிதத்தால் சணல் பை. நெக்ஸ்ட்டு சொரசொரப்பான மற்றும் வழுவழுப்பான பொருட்கள். மேடு பள்ளங்கள் உடைய பரப்பினை கொண்ட பொருட்கள் சொரசொரப்பான பொருட்கள் என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு செங்கல், பாறை, டயர். மேடு பள்ளங்கள் இல்லாத பரப்பினை கொண்ட பொருட்கள் வழவழப்பான பொருட்கள் என்று அழைக்கப்படும். இதற்கு எடுத்துக்காட்டு கண்ணாடி, தரை ஓடுகள். தரை ஓடுகள்னா டைல்ஸ். நெகிழ்வுத்தன்மை உடைய உறுதியான பொருட்கள். எளிதில் வளைக்கவோ நீட்டவோ இயலும் பொருட்களை நெகிழ்வுத்தன்மை உடைய பொருட்கள் என்று அழைக்கின்றோம். எடுத்துக்காட்டு ரப்பர், வளையம், மின்கம்பி, சைக்கிள் டியூப். எளிதில் வளைக்கவோ நீட்டவோ இயலாத பொருட்களை உறுதியான பொருட்கள் அல்லது நெகிழ்வுத்தன்மை அற்ற பொருட்கள் என்று அழைக்கின்றோம். எடுத்துக்காட்டு குச்சி, மர அளவுகோல், கல். நீர்ப்புகா பொருட்கள். நீரை தன்னுள் ஊடுருவி செல்ல அனுமதிக்காத பொருட்கள் நீர்ப்புகா பொருட்கள் என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு நீர்ப்புகா மேல் ஆடை, அலுமினிய தாள், மாத்திரை அட்டை. நெக்ஸ்ட்டு ஒளிப்புகும் பொருட்கள். தன் வழியே ஒளியை முழுமையாக ஊடுருவ அனுமதிக்கும் பொருட்கள் ஒளிப்புகும் பொருட்கள் என்று அழைக்கப்படும். இதற்கு எடுத்துக்காட்டு காற்று, கண்ணாடி, தூய நீர். தன் வழியே சிறிதளவு ஒளியை மட்டும் கடந்து செல்ல அனுமதிக்கும் பொருட்கள் ஒளி கசியும் பொருட்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு எண்ணெயில் நனைக்கப்பட்ட காகிதம், பனி, தாவர எண்ணெய். ஒளிப்புகா பொருட்கள். தன் வழியே ஒளியை செல்ல அனுமதிக்காத பொருட்கள் ஒளிப்புகா பொருட்கள் என்று அழைக்கப்படும். இதற்கு எடுத்துக்காட்டு மரம், கல், உலோகங்கள். ஒளி சூரியனிடமிருந்தோ அல்லது மின்விளக்கு போன்ற பிற மூலங்களிலிருந்தோ பெறப்படுகின்றது. ஒளியை கொடுக்கும் பொருட்கள் ஒளி மூலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஒளியானது பளபளப்பான பரப்பின் மீது பட்டு திருப்பி அனுப்பப்படுவதையே ஒளி எதிரொலிப்பு என்கின்றோம். ஆடிகளால் ஒளி அலைகளையும் பிரதிபலிக்க முடியும். எனவேதான் எதிரி விமானத்திலிருந்து வரும் ஒளிகளை கண்டறிய இரண்டாம் உலகப் போரின் போது இவை பயன்படுத்தப்பட்டன. நெக்ஸ்ட்டு புக் பேக் கொஸ்டின் ஆன்சர். பொருந்தாததை கண்டுபிடி. செங்கல், கயிறு, பட்டுத்துணி, அண்ணாச்சி பழம். பட்டுத்துணி தான் ஆன்சர். கல், ரப்பர், வளையம், சைக்கிள் டியூப், மின்கம்பி. ஆன்சர் வந்து கல். தேர்ட் ஒன் வந்து சூரியன், மெழுகுவத்தி, டார்ச், பேனா. ஆன்சர் வந்து பேனா. குடை, நீர்ப்புகா மேலாடை, இறுக்கமான சட்டைனா ஜர்கின், ஸ்பாஞ்ச். ஆன்சர் வந்து ஸ்பாஞ்ச். கண்ணாடி புட்டி, தேர்வு அட்டை, காகித தட்டு, மரப்பலகை. ஆன்சர் வந்து கண்ணாடி புட்டி. நெக்ஸ்ட் வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. எளிதில் அழுத்த அல்லது வெட்டக்கூடிய பொருட்கள் மென்மையான பொருட்கள் என்று அழைக்கப்படும். தங்கமும் வைரமும் பளபளப்பான பொருளுக்கு எடுத்துக்காட்டுகள். எளிதாக வளைக்கவோ நீட்டவோ இயலும் பொருட்கள் நெகிழ்வுத்தன்மையுடைய பொருட்கள் என்று அழைக்கப்படும். ஒளிப்புகும் பொருட்கள் ஒளியை முழுமையாக தன் வழியே கடந்து செல்ல அனுமதிக்கின்றன. பொருட்களை தெளிவாக பார்க்க உதவும் இயற்கை மூலம் ஒளி மூலமாகும். நெக்ஸ்ட் பொருத்துக. ஒளி மூலம் சூரியன், நீர்ப்புகா தன்மை,
நீர்புகா மேலாடை, ஒளி ஊடுருவுதல் கண்ணாடி, ஒளி கசியும் தாவர எண்ணெய், ஒளிபுகா உலோகம். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் செகண்ட் லெசனில் இவ்வளோ தாங்க இருக்குது. நம்ம அடுத்தது தேர்ட் லெசன் பார்க்கலாம். ஓகே யூஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.